அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி நம்மளோட மார்னிங் லோட்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம், ஸோ எதனால் கொடுத்துருந்தோம், அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு. ஆஃப்டர் நம்மளோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்மளோட எஸ்எம்சி செட்டப்பில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான என்ட்ரிஸ் கொடுத்துருந்தது, அதுவும் எப்படி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம ரெண்டு இடத்துல ஆக்சுவலாக ஜோன் கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு ஓபியாகவும், இது கீழே பர்டிகுலர் இந்த 17.8.64 ஒரு ஜோன்லேயும் ஒரு லைன் கொடுத்துருந்தோம். ஏன்னா எனக்கு சம் கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த பிளேஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேம் டைம் வந்து நம்மளோட நிஃப்டி வந்து நம்மளோட ஆர்டர் பேக் ரீச் ஆன டயத்தில் பேங்க் நிஃப்டி அவனோட ஆர்டர் பேக் ரீச் ஆகலை. ஸோ டைம் இருந்தது. ஸோ அதனால் ஆனால் ரெண்டு லைனாகவே கொடுத்துருந்தேன் இன்றைக்கி. ஸோ இது வந்து நம்மளோட ஓபி ஜோன் வந்து பார் ரீப்ளே பார்க்க ரொம்ப கிளியராக பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் புல் பேக் கொடுத்து நேராக பாருங்கள், ஃபஸ்ட் டார்கெட்டு 17.914 அடிச்சிருந்ததா. அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ஒரு லாங் கன்சால்டேஷன், இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் பண்ணும்போது அகைன் இங்கே நான் கொடுத்த ஜெல் ஜோனு. அப்போ ஏன் இங்கே ஜெல் ஜோனு ரீச் பிரேக் ஆகிடுச்சின்னு கேட்கக்கூடாது. நான் எப்பயும் சொல்கிறதா, மார்க்கெட் புல்லிஷ் பயாஸில் இருக்குது, திரும்பவும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹையருக்காக ஹையரில் ஃபார்மேஷனில் போகும்போது ஏதாவது 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் கிடச்சா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துன போய் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த பிளேஸ்லேருந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஒன்று, இந்த சேர்த்துல செகண்ட் என்ட்ரி, இங்கே ரெண்டு என்ட்ரி, காலையில் ஒரு என்ட்ரி, மார்க்கெட் முடிவு ஒரு என்ட்ரி முடிஞ்சா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சொல்லவே வேண்டாங்க, காலையில் என்ன போட்டுமோ அதுதான் எடுத்தோன்னு நேராக வந்தான். பை ஜோன் ட்ரிகரு லைக்லி ஒரு மார்னிங் ஸ்டார் போட்டால் நேராக மேலே போயிட்டான். செகண்ட் வந்து அதே ஜோன் ஒரு பஞ்சு. ஆக்சுவலி அது வந்து இன்னர் சைடில் ஒரு அவுட்டர் பிளாக் இருந்தது, அங்கேருந்து ஃபைனலாக பாருங்கள் எங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்கான். நம்ம டார்கெட்டு முடிச்சிட்டானா. ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 41.794, அவனோட ஹை பார்த்தீங்கன்னா 41.795 வரும். 1 ரூபி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ பர்ஃபெக்டான என்ட்ரி எல்லாமே நம்மளோட மார்னிங் க்ளோஸில் இன்றைக்கி இருந்திருக்கு. அதை வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். ஓகே. ஸோ நிறைய ஒரு மார்னிங் க்ளோஸ் எப்படி ட்ராப் பண்ணுறீங்க கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட சார்ட்டரில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கே நான் ட்ராப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிரும். ஓ இதனால தான் நம்ம சார்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் பெரிய ஒரு சூத்திரமாக எதுவுமே கிடையாதுங்க, சிம்பிள் தான். நீங்கள் அதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட சார்ட்டில் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் எதனால் ட்ராப் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார் ரீப்ளே போயிடலாங்களா. ஓகே. நிஃப்டி என்ன நடந்திருக்கு இன்றைக்கி, நம்ம ஒரு ஜோன் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கில் என்ன ஆயிருக்கு, ஓப்பனான பிளேஸ் அந்த பிளேஸ் தான், அங்கே உள்ள ஆர்டர்ஸ்லாம் அங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு அப்போயே மெசேஜ் பண்ணியிருக்கு, ஃபெயிலியர் ஆகலைங்க. நான் அதனால தான் ரெண்டு ஜோன் கொடுத்துருந்தேன். நான் இன்னொன்று கொடுத்தது பார்த்தீங்கன்னா 17.894ங்களா. ஓகே, அந்த ரேஞ்சில் நான் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். 8.94 சாரி 17.864 கரெக்டு. அப்புறம் 64 ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் இல்லையே, ஏன் அந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிடணும்ல. 64. ஓகே, இந்த ரேஞ்ச் வச்சுக்கலாமா. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஜோனில் வந்து எனக்கு 1 மினிட்டில் ஒரு ஆர்டர் பேக் இருந்தது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இண்டிஸ்மெண்ட் கொடுத்து இருந்தது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒர்க்காக ஹை ப்ராபபிலிட்டியான சான்சஸ் இருக்குமா, அதனால் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அது எப்படி நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். அப்போது இது உங்களோட ஒரு ஆர்டர் பேக் இருந்தது, இந்த ஆர்டர் பேக்கில் நம்ம இண்டிஸ்மெண்ட் பார்ப்போம். ஸோ அது இண்டிஸ்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் பேக் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஆர்டர் பேக் தான் உங்களுக்கு டேப் ஆகிருக்கும், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓகே. இப்போ பாருங்கள் அந்த 14.64 ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம், கீழே உள்ள ஆர்டர் பேக் இந்த ஜோனு தான், கிளியராக போய்ட்டு அதை மட்டும் தான் டேப் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு டேப் ஆகிருந்துருக்கோம், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சா நம்ம டேப் ஆனது ரீசன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் போய்ட்டு நம்ம அழகாக டார்கெட் புக் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், எந்த விதமான இம்பேலன்ஸ் இல்லாமல் இல்லாமல் நேராக மறுபடியும் கீழே வந்துருக்கு. அப்போ டார்கெட்டு இம்பேலன்ஸ் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் சோன் இருக்கோ இல்லை சப்ளை சோன் இருக்கோ அங்கே தான் மார்க்கெட் போகும். ஆல்ரெடி உங்களுக்கு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு இது இண்டிஸ்மெண்ட்டு. அப்போ இந்த ஹை தான் உங்களோட டார்கெட்டு, வேறு எங்கேயுமே நிற்காதா, என்ட்ரி எடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ண, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அவனோட ஆர்டர் தான் படிக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு டார்கெட்டு. இந்த இம்பேலன்ஸோட டச் பண்ணினாலும் உங்களுக்கு எக்ஸிட் ஆகிக்கலாம். முடிஞ்சுங்களா, என்ட்ரி முடிஞ்சா. இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு இது இண்டிஸ்மெண்ட்டு, இதுக்கு இந்த இம்பேலன்ஸ் கண்டிப்பாக டார்கெட் முடிஞ்சு. சிம்பிளாக முடிஞ்சுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் பெண்டிங் ஆர்டர் கிடையாது உங்களோட மார்க்கெட்டில். இந்த லாங் பாடி கேட்டலுக்குள்ளேயே லாங் கன்சல்டேஷன் ஆச்சுங்க. ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா,
மார்க்கெட்டுக்கு வேறு எந்த விதமான பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்பா டவுன் சைடில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் நேற்றோட வீடியோவில் சொல்லியிருந்தேன், 17,950 17,980 சொல்லியிருந்தோம். ஸோ 50ங்கிறது காலையில் உங்களுக்கு ரீச் ஆகி முடிச்சிருச்சிங்களா? ஸோ அடுத்து 80. ஓகே, இப்போ என்ன இருக்குது, ஒரு ரேலி, ஒரு பேஸு, சின்னதாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, கிளியராக போயிட்டு இந்த ஹைக்குள்ள லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண என்ன மார்க்கெட்டில், கண்டிப்பாக அடுத்து உள்ள ஒரு டிமாண்ட் ஜோனோ சப்ளை ஜோனோ போய் ரீச் ஆக போகுது. இப்போ நமக்கு பைஸ் லிக்விட் எடுத்துச்சுன்னா சப்ளை ஜோன் எங்கே இருக்கு, டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது பார்க்க போகுது. ஓகே, இப்போ லைக்லி இது வந்து ஒரு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்னாலும் உங்களுக்கு இன்னரில் ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சருங்களா, இந்த பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது உங்களுக்கு புல் பேக்கு, இது ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்குங்களா. அப்போ இந்த புல் பேக்குக்கு இந்த ரெண்டு லாங் பாடி கேண்டில் நீ ஓப்பன் க்ளோஸ் நியர் பே இருக்கா, மேபி எனக்கு இந்த இடத்துல ஹிடன் ஓபி இருக்கும் சான்சஸ்க்காக என்ன பண்ணேன், 3 மினிட் போய் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஏதாவது ஹிடன் ஓபி தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐடிஎம் நியரில் உள்ள இம்பேலன்ஸ் தான் ஹை ப்ராபபிலிட்டான ஒரு இன்ட்ரிஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் 3 மினிட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு லாங் பாடிக்கு லோ போனோம் க்ளோஸ் நியர் பே இருக்கா. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இதை 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இங்கே ஹிடன் ஓபி இருக்குது எனக்கு தெரியுது, ஏன்னா ஓப்பனும் க்ளோஸ் நியர் பே இருக்குது. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறதாக நான் 1 மினிட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்னா, 1 மினிட்ல போட்டிங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரு நியூட்ரல் கேட்டு என்னோடய ஆர்டர் பேக்கு அந்த பிளேஸில் இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல் நியரில் உள்ள ஒரு நியூட்ரல் கேட்டு என்னோடய ஆர்டர் பேக்கை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த பிளேஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்ட்ரி எடுக்க போகிறேன்னா, ஸோ அதுதான் பார்த்துடலாம். ஸோ வந்துச்சு, ரொம்பவே ஒரு கிளியரான என்ட்ரி நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம் எடுக்கலாம், ஏன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி கீழே வரும் தெரிஞ்சிருச்சு, ரிவர்ஸ் ட்ரேட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த பிளேஸில். இது ஒரு லிட்டில் ஒரு புல் பேக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு ஸ்டாப், அதாவது ஸ்டாப் பண்ணுன்னு வச்சுக்கலாம், லிக்விடிட்டி ஸ்வீப்னு வச்சுக்கலாம், இல்லை லிக்விடிட்டி கிராப்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு கேட்டது ஃபஸ்ட்டு புல் பேக் பிரேக்கப் ஸ்ட்ரக்சரா. அப்போ இதுக்கு வந்து இதுவரையே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்க, அந்த இடத்துல ஃபுல்லாகவே மார்க்கெட்டு கீழே தான் வரப்போகுது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, ஏன்னா கீழே ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. அப்போ அந்த சப்ளை ஜோனுக்கு வரதான் டிமாண்ட் ஜோன் இருக்குது, அந்த டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வரதான் போகுது. அப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் இந்த ஒரு லோக்கும் போட்டிங்கன்னா கரெக்டாக 50% ரீட்ரெஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது தெரிஞ்சு ஒரு கன்ஃபர்மேஷனால் நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்துருக்கலாம். கரெக்டாக நம்மளோட ஆர்டர் பிளாக் பஞ்ச் பண்ணி நம்மளோட என்ன பண்ணியிருப்போம், பைஸ் எடுக்க என்ட்ரி எடுத்திருப்போம். அப்போ இதுக்கு டார்கெட் எங்கெல்லாம் வைப்பீங்க, ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு சொல்லிட்டு இந்த இண்டிஸ்மெண்ட் எடுத்துருக்கு. லைக்லி இது ஒரு பிஓஸ் தான், இந்த பிஓஸுக்கு மேலே இது இண்டிஸ்மெண்ட்டு, இது ஃபஸ்ட் டார்கெட்டு. அப்போ இந்த இடத்துல என்னாச்சும், இந்த இடத்துக்கு போனால் ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆக போகுது கரெக்டுங்களா. வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆக வேண்டவே வேண்டாம், கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டார்கெட் மார்க் அடிக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள், அகைன் லிக்விடிட்டி ஸ்வீப்பு இண்டிஸ்மெண்ட்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்களா. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இண்டிஸ்மெண்ட், இது செகண்ட் டார்கெட் 17,955. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு அகைன் நாட் அகைன் பார்த்தீங்கன்னா அப்சைடில் தான் மாவட்ட மூணு கொடுத்துச்சு. ரீசன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஓபி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு வச்சுட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தர் உங்களோட டார்கெட் மூவ் பண்ண என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்ஸ் தாங்க நான் எப்பவுமே சொல்கிறது, 5 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுமானதான் உங்களோட என்ட்ரிக்கு பக்காவாக எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரெயின் லிக்விட்டியா, கிளியராக வந்து ட்ரெயின் லிக்விட் எடுத்து எங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸ் கண்டில் பஞ்சிங், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு இம்பேலன்ஸ் கண்டில் வித் ஆர்டர் பேக் எல்லாமே உங்களுக்கு எடுத்து எடுத்து மார்க்கெட் அப் அண்ட் டவுன் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 5 மினிட்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்க கேட்டிங்கன்னா, சிம்பிளாக இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு என்ட்ரி டார்கெட் இதுக்கு மேலே, ரீசன் வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான ஒரு லிக்விட் இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் என்ட்ரி எடுத்து நம்ம வெயிட் பண்ணாலே போதுமானதான் கரெக்டுங்களா. ஸோ இது செகண்ட் என்ட்ரி நம்ம டேப் ஆகிடுது, காரணம் வந்து நம்ம 1 மினிட்டில் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதே ஜோனு தான். ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆக போகுது, கண்டிப்பாக மேலே தான் போகணும், ட்ரெயின் லிக்விட் ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்க்கெட் எடுத்து முடிச்சிருச்சு. அப்போ 17,980 நம்ம ஜோன் கொடுத்துருந்தோம், அதான் நம்மளோட கடைசி டார்கெட்டு. அப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ரிவர்ஸ் ட்ரெடுக்காக வருது பார்த்துருந்தோம், பட் இந்த பிளேஸ் ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்ச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்சைட் போயிருந்தது. அப்போது ரெண்டே ரெண்டு என்ட்ரி தான், ஒன்று இந்த ஜோன்லேருந்து ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் இங்கேருந்து இங்கே. அப்போ என்னது, 9:00 ஒரு என்ட்ரி, 2 மணிக்கு ஒரு என்ட்ரி முடிஞ்சா நிஃப்டியில். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் ட்ரேடு தான் இது எல்லாமே. எப்போவுமே ஸ்வீப் பண்ணிச்சிங்கன்னா நியர்பை உள்ள டிமாண்ட் ஆர் சப்ளை ஜோன் பாருங்கள், அவ்வளோதான். வேறு அதில் எதுவுமே நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா, பேங்க் நிஃப்டி சொல்லவே வேண்டாம், அது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அந்த என்ட்ரி எடுத்தோம் எதுக்கு எடுத்தோன்னு. ஸோ இருந்தாலும் புது மெம்பர்ஸ் யாராவது பார்த்துதானா உங்களுக்காக, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முன்னாடி அந்த ஜோன் கொடுத்துருந்தோம் மார்னிங் லெவல்ஸில், ஃபஸ்ட் எடுத்து கிளியரான பஞ்சு.
அப்போ இந்த பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்துங்க என்னாச்சு, மார்க்கெட்டு டார்கெட் கொடுத்தான். எங்கே டார்கெட் இருக்கும், எங்கேயுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஜோனுக்கு இல்லவே இல்லை, அப்சைடில். இது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டி தான், இருந்தாலும் ஹை விக்கிறதுனால இதை நம்ம ஃபஸ்ட் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ டார்கெட் முடிச்சுதான் இல்லையா நம்மளுக்கு, நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ரேட்டு தாங்க எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே போதுமானது. இந்த கேன்னி டேயோட ஹை வந்து உங்களுக்கு பிரீத் ஆயிடுச்சு, முடிஞ்சு ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் லாங் கன்சால்டேஷன். ஸோ இந்த கன்சால்டேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட்டு ஒரு அப்சைடு பிரேக் அவுட் பண்ண என்னாகும், இதுக்கு கீழே வர ஃபஸ்ட்டு புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்டா. அப்போது இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு கிடைச்ச இன்டியூஸ்மெண்ட்டு இந்த ஜோனு தான். அப்போ இந்த ஜோனுக்கு கீழே உள்ளதாக என்னோடய ஆர்டர் பேக்கு. அப்போ இந்த ஜோனுக்கு கீழே எனக்கு எங்கே இம்பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, ஏன்னா இந்த ஒரு லாங் பாடி கேனலுக்குள்ளே தான் இதெல்லாமே நடந்திருக்கு. அப்போ எனக்கு எங்கேயுமே இம்பேலன்ஸ் பார்க்க முடியாது. அப்போ இம்பேலன்ஸ்ங்கிறது இந்த நியூட்ரிகெண்ட் தான், ரூல் நம்பர் டூ, நியூட்ரிகெண்ட் ஆர்டர் பேக்குங்களா. இன்டியூஸ்மெண்ட் தான் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் கீழே ஒரே ஒரு இம்பேலன்ஸ் கேனல்னா இது தான். அப்போ இங்கே தான் என்ட்ரி. அப்போ டார்கெட்டு நம்ம மார்னிங் லெவல்ஸ் இருக்குது இருக்கவே. அப்போ இதுக்கு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாச்சு, மேலே ஃபுல்லாகவே ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கிளியராக ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிச்சா கன்சல்டேஷன் போகுது. அப்போது ஓவரால் இங்குள்ள ஆர்டர்ஸ்லாம் நம்ம மார்க்கெட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுனாலே மார்க்கெட் என்னாகும், கண்டிப்பாக பூம் ஆகுமா. ஸோ அதான் நடந்துச்சு, முடிஞ்சு. சிம்பிள் செட்டப்புங்க ரெண்டுமே, நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இதுங்க ஒன்றுமே நடக்கலை. இந்த பிளேஸ்லேருந்து ரிவர்சல் ட்ரெண்ட் நிறையவே கொடுத்துருந்தது. ஸோ அதுவும் பார்த்துடலாமா, டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எப்படி நம்மளுக்கு ரிவர்சல் கிடச்சுன்னு பார்த்துக்கலாம். நான் ஒன் மினிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து செட்டப்பை உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். ஓகே, இந்த ஜோன் நான் எடுத்துக்கிட்டேன், ஒன் மினிட்ல பார்க்கலாம். ஓகே, இந்த பிளேஸில் இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக ஒன் மினிட்டில், இந்த ஒன் மினிட்டில் புல் பேக் இது உங்களுக்கு இது தான். அப்போ இந்த புல் பேக் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துருச்சுங்களா. அப்போ இதாக லைக்லி சேஞ்ச் ஆஃப் ஆகிட்டுங்களா. அப்போ மார்க்கெட்டு கீழே தான் போக போகணும் உங்களுக்கு தெரியும். அப்போ திரும்பி நான் அதில் சொன்ன மாதிரி தாங்க, இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து லிக்விடி ஸ்வீப் பண்ணியிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான அதுவும் ஒரு லைக்லி லிக்விடி ஸ்வீப் தான். அப்போ என்ன, அதே சிம்பிள் கான்செப்ட் தான், இந்த ஃபிபொனாச்சி டூல் எடுத்து இந்த ஹைட்டு இந்த லோ போடுறேன். வரல, ஓகே கரெக்டாக பாருங்கள், 0.600 பஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே வந்திருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம ரிவர்ஸ் ட்ரேடும் பண்ண முடியும் நம்மளோட மார்க்கெட்டில், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்குது, இது வரைக்கும் மார்க்கெட் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நேரில் ஒரு 100 பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ சிம்பிள் அந்த இன்ட்ரீம் எடுத்துக்க முடியும் ரிவர்ஸ் ட்ரேடில். ஸோ இப்படி தாங்க நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி ட்ரேட் எல்லாமே இன்றைக்கி இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் போதும் சொல்லிட்டு போய் தூங்கிறாங்க. ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் டேஸில் வரது எல்லாமே இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மார்னிங் லெவல்ஸ் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகிட்டு நிறைய சொல்லுங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட் தான் நம்மளோட கெயினு. ஓகே, நன்றி.